சொல்லுங்க மலாலே. என்ன ஒரு மாதிரி இருக்கு அது? பூஸ்ட் பூஸ்ட் போட்டுருக்க மலாலே. நான் டீ இதெல்லாம் ஒண்ணே சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல மலாலே. வேலை செய்து செய்து உடம்பெல்லாம் கொஞ்சம் களைச்சு போச்சுதா? அப்படியா? அதனால களைச்ச உடம்பு மாதிரி தெரியலையே. அப்படி இல்ல மலாலே, நான் இடையில உங்களுக்கு இதே வேலை தானே மலாலே, வீடை பெருக்கணும், உங்களுக்கு சமையல் பண்ணணும், இதுதான் வேற. இதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு வேலை ஆட்களை வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதா? அப்படி நீ சமையல் தான் எனக்கு பண்ற, ஆனா சாப்பிட்டதெல்லாம் நீ தான். நல்லா பாரு மலாலி. அப்படி கிடையாது மலாலி, இந்த பாருங்க மலாலி, என் கையெல்லாம் ஓடா தேஞ்சு போச்சு மலாலி. நான் சமைச்சு சமைச்சு பார்த்தாலும் சாப்பிட மாட்டேன் மலாலி. இப்போ வெளிநாட்டுல எல்லாம் மிஷின் எல்லாம் இறங்குதாமா மலாலி? அதுல ஒரு முதலாளி இந்த மிஷின் நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடும். இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏ மத்த முதலாளி பாரு, நல்ல மிஷின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் வீட்டுல, நல்லா சொல்லுவாங்க. நீ சொல்றது ஓகேதான் அண்ணா, நீ இவ்வளவு நாள் எனக்கு உண்மையா இருந்தனாலதான் உன்னை எனக்கு மாத்தவே தோணல மலாலி. இன்னும் சாகிறது வரை நான் உண்மையா இருப்பேன் மலாலி. அப்படியா? இந்த நம்பிக்கை துரோகம். அப்ப நீ வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற மலாலி? இதுக்கு மேல எங்க மலாலி நான் பண்ண முடியும் மலாலி? சரி வயசாயாச்சு பாருங்க, விசரத்துட்டே நிக்குது பாருங்க. சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம், நம்ம மெஷின் ஆர்டர் பண்றேனா? பண்ணுங்க மலாலி, அத நேரமே பண்ணுங்க. பண்ணலாம், ஒரு 6 நாள் நீ வெயிட் பண்ணு. என்ன முதலாளி 6 நாள் 6 நாள்னு இவ்வளவு நாள் போச்சு முதலாளி? இப்பதான் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் இனி என்னைக்கு லாக்டவுன் பண்ண போறாங்கன்னு தெரியாது முதலாளி. இவ்வளவு நாள் பொறுத்த இல்ல, அதே மாதிரி ஒரு 6 நாள் கூட பொறுத்துக்கோ. ஏன் முதலாளி 6 நாள்? ஐயோ, நான் ஆர்டர் பண்ணி அமெரிக்கால இருந்து அவங்க அந்த மெஷின் எல்லாம் கொண்டு வரணும். அது தலையிலே ஜமந்துட்டு வருவாங்க முதலாளி. ஐயோ, அவங்க ஒண்ண மாதிரி கிடையாது. மெஷின் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, அது வரும்போது நீ பாத்துக்கோ. சரி ஆர்டர் ஆர்டர் பண்ணுங்க மலாலி, ஆர்டர் பண்ணுங்க. நாள் போறதுக்கு சரியா? சரி சரி, நான் ஆர்டர் பண்றேன். சரி சரியா? இப்போ இன்னைக்கு உள்ள வேலைய எல்லாம் நீ கரெக்ட்டா பண்ணு. நான் பண்ணு பண்ணு பண்ணு. ஓகே, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காத. இல்ல இல்ல மலாலி, நீ நான் அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன். சரி மலாலி. இந்த முதலாளியோட வேலை செய்து செய்து எனக்கு கையும் வேதனை காலும் வேதனை. அப்போ வையா, இனி 6 நாள் கழிஞ்சுதான் விஷயம் வருமா? மலாலி கால் பண்ணே, பக்கத்துல வந்தாச்சுன்னாங்க, காணுமே. ஆ வந்துருவாங்களா இருக்கு மலாலி? இப்ப வந்துருவாங்க. சரி. ஆ யாரு? மிஷின் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆ முதலாளி இருக்காங்களா? நான் தான் முதலாளி. நீங்களா முதலாளி? பார்த்தா அப்படி தெரியலையே. ஆ முதலாளி முதலாளி முதலாளி, என்ன ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்காங்க. பிச்சைக்காரனா? என்ன வேணும்? ஓ மிஷின். டேய் பிச்சைக்காரன் சொல்லடா, மிஷின் கொண்டு வந்திருக்காங்கடா. ஓ பிச்சை தரங்கன்னு கேட்டவுல இருந்த எனக்கு. ஐயோ, சரி சரி, மிஷின் எல்லாம் கொண்டு உள்ள வைங்க. இதெல்லாம் மாத்து மாத்து, சீக்கிரம் மாத்து மாத்து மாத்து, எல்லாம் மாத்து. இங்க பாரு எப்படி வருது, பாரு எப்படி வருது, பாரு பாரு பாரு. முன்னாடி இது என்னது? அப்போ அப்போ டேய் கடா, என்ன பண்றடி இது? லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருந்து அப்புறம் பாத்துக்கல, நீங்க வா, அது எப்படி வருதுன்னு பாரு. அப்போ முதலாளி பூமி அடிச்சு வருது முதலாளி. வந்து நில்லு பாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாரு. நீ அது மாதிரி பண்ணி காட்ட வேண்டாம். பாருங்க முதலாளி, டிங். ஐயோ, அவங்க என்ன நினைக்க போறாங்க? இங்க வா. இல்ல முதலாளி, நடந்து வர ஸ்டைல பாருங்க முதலாளி. ஐ ஐ, பாத்தியா? இது மாதிரி அது எல்லா வேலையும் செய்யும். இது நடந்துட்டே தெரியுமா முதலாளி? ஆமா, இப்ப ஃபிட் பண்ணி தருவான் பாரு. ஓ சார், சீக்கிரம் அதெல்லாம் ஃபிட் பண்ணுங்க சார். நாளைக்கா? சரி நாளைக்கு எப்போ வருவ நீ? 10 மணிக்கு வந்துருவல்ல? சரி சரி போ. ஓகே ஓகே ஓகே. ஆ அதெல்லாம் பண்ண மாட்டேன் மலாலி. இங்க பாரு அப்பு மலாலி. ஆ
எனக்கு வெளிய போனும் ஓகேவா, வெளிய ஒரு இடத்துக்கு போனும், விரட்டுறியாடா போறேன். எப்படி இருக்கு இது? அமெரிக்கால உள்ள மிஷின் எல்லாம் தூசியாரு. அவன் கிடக்க நாளைக்கு வந்து சரி பண்ணுவான். நம்ம சரி பண்ண என்னாச்சு? முதலாளி அப்படித்தான் சொல்லுவாரு, நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு. பாப்போமே என்னதான் செய்யணும்னு பாப்போம். அமெரிக்கா மிஷின் என்ன செய்யும் அதுதான் செய்யும். ஆன் பண்ணி விட்டு பாப்ப, சுவிட்ச் எங்க இருக்கு? சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓ சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்க பல்ல விளக்குது. ஏன்னா பல்ல வச்சு பாப்போம். இது சரிப்பட்டராது. நமக்கு எல்லாத்தையும் ஆன் பண்ணி ஒரே அடியே வேலை செய்து பார்ப்போமே. ஒவ்வொன்றா விட்ட ஒன்றும் நல்லா இருக்காது பார்த்தியா. நம்ம எல்லாம் சேர்த்து ஆன் பண்ணி விடுவோம். சுவிட்சு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இது இப்படி செய்த போறாத. சூப்பர், இது நல்லா இருக்கு. இதுவும் சரிப்பட்டுல. என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். என்ன பண்ணு அடி வாங்கினேன் நீ பண்ண தப்புக்கு. ஒன்னும் செய்யல முதலாளி, அப்படி தொட்டு பார்த்தனா இந்த சுவிட்சில கைப்பட்டது போல இருக்கு. டக 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 எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. உன்ன நான் தொடவே கூடாதுன்னு சொன்னனா
நீ இப்ப எதுக்கு என்ன பேசிட்டே கிளம்புன்னு சொன்னே? உங்களை விட்டா நான் எங்க போவோம் முதலாளி? முதலாளி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் முதலாளி, என்ன மன்னிங்க முதலாளி. நான் சொன்ன வார்த்தை நீ ஏன் கீழ்படியல? நான் கீழ்படியும் முதலாளி. நீ ஏன் கீழ்படியலன்னு தான் நான் கேட்டேன். மன்னிச்சுடுங்க முதலாளி. அப்ப இந்த இந்த இதெல்லாம் இந்த லெச்சம் எவ்வளவு லெச்சம் வேஸ்ட் நமக்கு பாரு. இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா சொல்லுங்க முதலாளி. இனிமே இந்த வேலை எல்லாம் நீ தான் பண்ண போற முதலாளி. நானா? நீ தான் பண்ணணும். இவ்வளவு நாள் எப்படி பண்ணினியோ அதே மாதிரி இனிமே நீ தான் பண்ண. கீழ்படியாத, நீ எனக்கு கீழ்படியாதனால உனக்கு இதே தண்டனை நான் கொடுக்கேன் முதலாளி. இனிமே மெஷின்லாம் வராத அப்பு. எனக்கு வார்த்தையே நீ கேட்கல. நான் எவ்வளவு எவ்வளவு இதா அவன்கிட்ட சொல்லிட்டு போனேன், நீ கேட்காம கீழ்படியாம இருந்த. இனிமே இந்த வேலையில நீ பண்ண போற சரியா? இனிமே இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு நீ தான் பண்ணு. இனி எல்லா வேலையும் நீ தான் பண்ணும். பிள்ளைங்களா, இந்த ஸ்கிட்டை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த ஸ்கிட்டில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த எஜமான் சொன்ன வார்த்தையை அந்த வேலைக்காரன் கீழ்படியாததுனால அவன் ஏற்கனவே பண்ணதை விட பெரிய வேலைகள் அவனுக்கு அந்த எஜமான் கொடுத்தாரு. அவன் மட்டும் கீழ்படிந்திருந்தானா அவனுடைய வேலைகள் எல்லாம் சுலபமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன சொன்னாலும் கீழ்படியணும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஏசப்பா பைபிளில் நிறைய வசனங்கள் தந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் கீழ்படியணும். பெற்றோருக்கு கீழ்படிங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கு கீழ்படிங்க, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸுக்கு கீழ்படிங்க, உங்களோட பெரியவங்களுக்கு கீழ்படிஞ்சு நல்ல பிள்ளைங்களா இருக்கும்.